ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷெத்தோஸ் கிச்சன் துபாய். குக் டி அப்படின்ற பிராண்ட்லேருந்து ரெசிபி ஃபார் ஹாப்பினஸ்ன்னு நிறைய ரெசிபிஸ்க்கான பேஸ்ட் அண்ட் மசாலாலாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவங்களோட வெப்சைட்டு shop.cookdtv.com அப்படின்ற வெப்சைட்லேருந்து திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட்டு அண்ட் பள்ளிப்பாளையம் மசாலா கிட்டு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட்டை யூஸ் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு குயிக்காக பார்க்கலாம். இந்த பிரியாணி கிட்டில் 0 ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, 0 ப்ரிசர்வேஷன்ஸ் அண்ட் 0 ஆடட் ஃப்ளேவர்ஸு ரெடி டு குக்கில் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்குள்ள 1 பவுச் ஆஃப் சிக்னேச்சர் திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட்டு, 1 சானிஷன் சீசனிங் ஆயில், சர்விங் குவான்டிட்டி 3 மெம்பர்ஸு, குக்கிங் டைமு 20 மினிட்ஸு. இந்த பிரியாணி கூட நீங்கள் ரைத்தா, 65 அண்ட் பிரிஞ்சால் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த பேக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 5 days ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி பேஸ்ட் கூட சேர்த்து நம்ம சிக்கன், மீட், சீ ஃபுட்டு, மஷ்ரூமு, வெஜ்ஜீஸு, சோயா அண்ட் பன்னீர் எது வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம். பிரியாணி வேற லெவல் டேஸ்டில் இருக்கும். நாங்கள் வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 250 grams ஜீரக சம்பார் ரைஸை ஒரு 20-30 minutes எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி நல்லா சோக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் 250 grams இருக்கிற பிரியாணி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 1 minute குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 grams வெஜ்ஜீஸ் இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸ் ஏதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். 375 ml வாட்டர் அதாவது 1.5 கப் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பாயில் கன்சிஸ்டன்சி வரட்டும். இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு சால்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிறதுக்காக 1 கை அளவு கொத்தமல்லி தழை, 1 கை அளவு புதினா இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாசனை இப்போயே சூப்பராக இருக்குது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்து ஜீரக சம்பார் ரைஸை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் வச்சிடலாம். இது கரெக்டாக 2 விசில் லோ ஃப்ளேமில் அடிக்கட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே வீடு ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி ஸ்மெல் தான் அடிச்சிச்சு. நம்ம செஞ்சதோ வெஜிடபிள் பிரியாணி தான். கடைசியாக அவங்க கொடுத்த சீசனிங் ஆயிலை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கீழேருந்து மேலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் சூப்பராக இப்போ நம்மளோட திண்டுக்கல் பிரியாணி டேஸ்டில் சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. திண்டுக்கல் பிரியாணி பேஸ்டோட MRP ரேட்டு 249 Indian rupees. கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்களும் இந்த பிரியாணி பேஸ்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வெஜிடபிள் பிரியாணிக்கு வெள்ளரிக்காய் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். Wish you all